ஹலோ கைஸ் வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ் ஸோ கைஸ் இன்னைக்கு நம்ம வந்து டாப் டென் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மீன்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்சிஜன் மோட்டரை வந்து தண்ணியில் வைக்கவே தேவையில்லை இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்துக்கும் ஸோ இது ஏர் பிரீத்தர் ஃபிஷ்ஷஸ் இதெல்லாம் ஸோ கைஸ் இந்த மீனுக்கு ஆக்சிஜன் தான் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் வைக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாச ஃபிஷ்ஷை நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது ஓகேங்களா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு ஸோ அதனால தான் இந்த வீடியோவை போடலான்னு வந்திருக்கேன் ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ நம்பர் ஒன்னாவது இடத்துல இருக்கிறது ஜெயிண்ட் கௌராமி ஸோ கைஸ் ஜெயண்ட் கௌராமி பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பிலிட்டர் ஃபிஷ் தான் ஸோ இந்த ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டைன் ஃபிஷ்ஷு கூட ஸோ பிக்னஸ் மாஸ்டர் ஃபிஷ் குள்ள யாராவது வரீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜெயின் கௌராமியை சூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு மீன் இது ஸோ வந்து நீங்கள் சிங்கிளாக கூட உங்கள் டேங்க்கில் வைக்கலாம் இல்லாட்டி மற்ற மாஸ்டர் ஃபிஷ் கூட கம்யூனிட்டியாகவும் விடலாம் நல்ல ஒரு அக்ரஸிவான ஒரு ஃபிஷ்ஷு இது ஸோ என்ன மாதிரி ஃபீடாக இருந்தாலும் எடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் போடலாம் பெல்லச்சு கூட போடலாம் நல்ல ஒரு மீன் ஸோ வாங்கி இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது செனகல் பிச்சர் ஸோ கைஸ் செனகல் பிச்சர் கூட ஒரு ஏர் பிரித்தர் ஃபிஷஸ் தான் ஸோ இந்த மீனும் கூட ஈஸியாக எல்லா அக்கீரன் ஷாப்லேயும் கிடச்சிடும் ஆனால் சடங்கு இல்லாத அக்கீரியன் ஷாப்பே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மீன் இது ஸோ எல்லாம் சின்ன சைஸில் தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு மீன் நல்லா ஆக்டிவாக இருக்கும் நம்ம கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணோம் மெயின்டெனன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் தான் ஸோ நல்ல ஒரு மீன் ஸோ வாங்கி நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் ஸோ கைஸ் நம்பர் மூணாவது இடத்துல இருக்கிறது ரெட்டைல் கேட் ஃபிஷ்ஷு ஸோ ரெட்டைல் கேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஏர் பிரீத்தர் ஃபிஷ் தான் ஸோ கே இந்த மீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலடி வரைக்கும் வளரும் ஸோ இந்த மீனை நீங்கள் வந்து ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கணும்னு நினைக்காதீங்க ரொம்ப பெரிய மீன் இது ஸோ அப்படி நீங்கள் ஃபிஷ் டேங்குள்ளே வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மிகப்பெரிய ஃபிஷ் டேங்க் வேணும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு டென் ஃபீட் ஃபிஷ் டேங்க் வேணும் ஃபிஷ் டேங்க் இல்லைனா நீங்கள் பான் செட்டப் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மீன் வந்து ரொம்ப பெருசாக வளரும் அழகாக இருக்கும் பட் பெருசாக வளரும் நிறைய பேர் வந்து இதை குட்டியாக அழகாக இருக்குது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லையே வச்சு வளர்த்திடலான்னு வாங்கிடுறீங்க பட் அது தவறு எனக்கே நிறைய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வரும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வச்சு வளர்த்துலாமா அப்படின்னு ஸோ வந்து அதான் சொல்கிறேன் இந்த மீனை வந்து சூஸ் பண்ணாதீங்க பெரிய இடம் இருந்தால் மட்டும் சூஸ் பண்ணுங்கள் ஸோ இது நீ அடுத்த மீன் நான் பார்க்க போயிடலாம் நம்பர் நாலாவது இடத்துல இருக்கிறது கார் கைஸ் ஸோ கைஸ் கார்லேயே பார்த்தீங்கன்னா வந்து சைஸஸ் டிஃப்ரென்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன மாதிரி சைஸ் கார் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ திஸ் ஆர் தட்டுன்னு சொல்லி ஸோ அந்த வீடியோ வந்து நான் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஷனில் இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர பார்க்குறேன் ஸோ கேஸ் ஒரு ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஒரு சம்பவம் நான் வந்து பார்த்தேன் இந்த காரை வச்சு தான் அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடிக்கலான்னு கடையில் ஏறினப்போ அவங்க வந்து ஒரு த்ரீ ஃபீட் டேங்கில் ஒரு பெரிய காரை வச்சுருந்தாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஃபீட் இருந்திருக்கும் அந்த கார் ஸோ அது வந்து நிரந்தரமாக அது அந்த டேங்கில் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக தெரியல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ப எட்டு ஆறடி வளரக்கூடிய மீன் அது வந்து அழுகிட்டு இருக்கார் டைப் அது அது ஃப்ளோரிடா காராக இருந்தால் கூட பரவாயில்ல சின்னதாக இருக்கும் நாலடி வளரும் அப்படின்ட்டுலாம் இது வந்து ஆறு அடி வளரக்கூடிய மீனை வந்து த்ரீ ஃபேட் டேங்க்கில் வச்சுருந்தாங்க ஸோ அது வந்து அவங்க ஏதோ டேங்க் வச்சுருக்காங்களா அது ரடி பாய் பண்ணி வச்சுருக்காங்களான்னு சரியாக தெரியல அங்கே மாத்திரம் நல்லாயிருக்கும் அந்த மீனை ஸோ வாங்க இது நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் நம்ம அஞ்சாவது இடத்துல இருக்கக்கூடிய மீன் பார்த்தீங்கன்னா பருண் ஷார்க் சுகை ஷார்க்குன்னு சொன்னாலும் இது வந்து ஷார்க் கிடையாது இது ஒரு கேட் ஃபிஷ்ஷு ஸோ இது பார்க்க ஷார்க் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஷார்க்குன்னு கூப்பிட்றாங்க ஸோ இந்த மீனுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரேடர் குணம் உள்ள மீன் தான் ஸோகேஸ் இரிஷன் ஷார்க் மாதிரியே இருக்கும் பட்டு அதோடய பாடி ஷேப்பு அண்ட் அந்த டாஸல் ஃபின்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இரிசன் ஷார்க்கோட கம்பேர் பண்ணும்போது ஸோ நல்ல ஒரு ப்ரேடர் ஃபிஷ் தான் ஸோ கிட்டத்தட்ட ஃபோர் ஃபீட் வரைக்கும் வளரும் ஸோ கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மீனும் ஒரு ஆறு பிரியேட்டர் ஃபிஷ் தான் ஸோ கைஸ் வாங்க நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் நம்பர் ஆறாவது இடத்துல இருக்கிறது உல்ஃபிஷு ஸோ கைஸ் இது ஒரு அட்டகாசமான ஒரு மீன் ரொம்ப அக்ரசிவான ஒரு மீன் கூட ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரேட்டர் ஃபிஷ் தான் ஸோ இந்த மீனும் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் ஸோ இந்த உல்ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்யூனிட்டி டேங்க்கில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் ஏன்னா இந்த மீன் கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்கும் ஸோ சாப்பிட்றதும் பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக சாப்பிடும் ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பிரீத்தர் ஃபிஷ் தான் ஸோ வாங்கிஸ் நீ அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் நம்பர் ஏழாவது இடத்துல இருக்கிறது அரப்பைமா ஸோ கேஸ் அரப்பைமாவும் ஒரு ஏர் பிரீத்தர் ஃபிஷ் தான் ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக வளரக்கூடிய மீன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷில் இந்த மீனும் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மீனுக்கு மிகப்பெரிய டேங்க் கொடுத்தா அவங்க கொடுத்தீங்கன்னா பான்சட்டப்படா கூட பெரிய பான் டப்பாக பண்ணும் இந்த மீனுக்கு ஸோ கைஸ் அந்த அளவுக்கு பெருசாக வளரக்கூடிய மீன் ஸோ டக்கு டக்குன்னு வளர்ந்துடும் ஸோ பார்த்து இந்த மீனை தெரிஞ்சு வாங்குங்க ஸோ வாங்க கைஸ் இங்கே அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் நம்பர் எட்டாவது இடத்துல இருக்கக்கூடியது லங் ஃபிஷ் ஸோ லங் ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான ஒரு வெரைட்டியான ஒரு மீன் தான் ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு மீனை வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மீனை சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மீனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பிரீதர் ஃபிஷ் தான் லங் ஃபிஷ்லேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ஆஸ்திரேலியன் லங் ஃபிஷ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த லங் ஃபிஷ் பிடிக்குமோ அதை தாராளமாக வாங்கி வைக்கலாம் ஸோ வாங்கை இனி அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் நம்பர் நைன்த் ப்ளேஸில் இருக்கிறது ஸ்னேக்கெட் ஸோ எனக்கு கொஞ்சம் பர்சனலாக பிடிச்ச மீனும் கூட ஸோ கைஸ் இந்த ஸ்னேக்கெட் கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிரித்திங் ஃபிஷ் தான் நல்ல ஒரு ஆடியான ஒரு ஃபிஷ்ஷு ஈஸி மெயின்டைன் ஃபிஷ்ஷும் கூட ஸோ இந்த ஃபிஷஸ்லேயே டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஃபிஷஸ்லாம் இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வளர்க்கலாம் ஸோ கைஸ் இந்த மீன் நல்லா அக்ரெஸிவாகவும் இருக்கும் நல்ல அட்டகாசமான கலரேஷனோடு இருக்கும் நல்ல ஒரு மீன் ஸோ யாரும் வளர்க்கலனா வளர்த்தி பாருங்கள் அப்புறம் நீங்களும் ஸ்னேக் ட்ரெடிட் ஆகிருக்கீங்க ஸோ வாங்க வாங்கி இனி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம் நம்பர் டென்த்து ப்ளேஸில் இருக்கிறது ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ் ஸோ ஸ்பாட்டட் கேட்ஃபிஷும் நல்ல அழகான ஒரு மீன் இது ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அல்பினோலாம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அல்பினோ வாங்கிக்கலாம் ஒயிட் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிக்கலாம் ஸோ கைஸ் இந்த கேட் ஃபிஷும் பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் தான் ஸோ இது ஒரு ஏர் பிரீத்தர் ஃபிஷ் தான் ஸோ இந்த மீன் வந்து நல்லா ஹார்டியாகவும் இருக்கிறதுனால தாராளமாக பிக்னஸ் இதை சூஸ் பண்ணலாம் கைஸ் இந்த மீன்களுக்கு வந்து தண்ணியில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்தாலும் ஏர்லேருந்து ஆக்சிஜன் எடுத்து சர்வே ஆகிக்கும் நீங்கள் ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் வைக்கணும் அப்படி வைக்கலன்னா நீங்கள் வந்து அதோட வேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃப்ரெஷ் வாட்டரை ஊற்றுங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓவரா அமோனியாவை தண்ணியில் விட்டுறாதீங்க அதுவே மீன்களுக்கு இறப்புக்கான ரீசன் ஆகிடும் ஸோ ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோவை என்ன பண்ணிக்கிறேன் ஸோ சி யூ நெக்ஸ்ட் ஸ்டூடியோ பை பை காய்ஸ்